செவன்த்து ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பயிற்சி தளாறு வடிவியல் நேரிய இன கோ இணை கோணங்களை பெற்றிராத படத்திலே கண்டறிங்க பாருங்கள் இந்த டயக்ராம் இந்த மூணு டயக்ராமை பாருங்கள் கொஞ்சம் ஒரே மாதிரி ஸ்டெயிட் லைன் மேலேயே போகுது இது பாருங்கள் இப்படி வந்து இப்படி வந்து இப்படி கீழே போயிருக்கு ஸோ இதுதான் நேரிய இணை கோணம் இல்லை கொடுக்கப்பட்ட படத்தில் எஸ்கியூஆரின் கோணளவு எஸ் கியூஆர் அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த கோணாலோ கண்டுபிடிக்க போகிறோம் ஓ இங்கே எண்பது டிகிரின்னா இங்கே எண்பது டிகிரி அப்போ இதில் நமக்கு ஒன்று ரெண்டு மூணு கோணத்தில் ரெண்டு கோணம் தெரியும் ஒரு கோணம் முப்பது டிகிரி இன்னொரு கோணம் எண்பது டிகிரி இது நமக்கு தெரியாத எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி உங்களுக்கு தெரியும் மூன்று கோண அளவில் நூற்றி எண்பது டிகிரி அதனால தான் நூற்றி எண்பது போட்டிருக்கோம் அப்போ நூற்றி பத்து டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நூற்றி எண்பதுலேருந்து நூத்தி பத்த கழிச்சிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் எழுபது டிகிரி அப்போ இது எத்தனை டிகிரி எழுபது டிகிரி மூணாவது கொஸ்டின் கனியன் இரு கம்பிகளை படத்தில் காட்டியுள்ளவாறு வைத்துள்ளார் அதில் ஏ கோணம் ஏயின் அளவு நூத்தி இருபது எனில் அளவு காணுங்க இந்த அளவு வந்து நூத்தி இருபதுன்னு கொடுத்துட்டாங்க இத மறந்துருங்க இந்த ஸ்டெயிட் லைனை மட்டும் பாருங்க ஒரு ஸ்டெயிட் லைனுக்கு மேல எத்தனை கோணம் வந்தாலும் அது நூத்தி ஐம்பது டிகிரி கூட்டுனா வரணும் அப்போ இங்கே நூற்றி இருபது இருக்குது அப்போ நூற்றி எண்பதுலேருந்து நூற்றி இருபதை கழித்து பாருங்கள் அறுபது டிகிரி அப்போ இதோடய ஆன்சர் என்ன அறுபது டிகிரி பின்வரும் படத்தில் குறுக்கு வெட்டியால் உருவான கோணங்களின் கூடுதல் எழுநூற்றி இருபது எனில் ஒவ்வொரு கோணத்தின் அளவு காணுங்க பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு கோணம் இருக்குது அப்போது எழுநூற்றி இருபதை எட்டால் வகுத்து பாருங்கள் ஓரெட்டு எட்டு ஒன்பத்தி எழுபத்தி ஒரு ஜீரோ அப்ப எத்தனை டிகிரி தொண்ணூறு டிகிரி கொடுக்கப்பட்ட ஆங்கில எழுத்துக்களில் குறுக்கு வெட்டி இல்லாத எழுத்து குறுக்கு வெட்டி இல்லாத எழுத்து அப்படின்னு சொல்லி பாருங்க சரியா தவறா என கூறுக நேரிய இணை கோணங்கள் எப்போதும் நேர்கோட்டில் அமையும் இது சரியான ஒன்று அடுத்துள்ள கோணங்கள் அனைத்தும் நேரிய இணை கோணங்கள் ஆகும் தவறு இணையற்ற கோடுகள் மீது குறுக்கு வெட்டி வரையப்படும் போது உருவாகும் மொத்த கோணங்கள் சமம் சரி ஒரே பக்கம் அமைந்த வெளிக்கோணங்களின் கூடுதல் மிகை நிரப்பு கோணங்கள் ஆகும் சரி ஏஓபி ஈக்குவல் முப்பத்தி ஒரு டிகிரி மற்றும் பி ஓசி ஈக்குவல் எழுவத்தெட்டு டிகிரி ஆகிய கோணங்கள் ஓபியை பொதுவான கதிராக கொண்ட அனைத்து கோணங்களின் கோணங்களினில் ஏஓசி ஈக்குவல் டு நூற்றி பதினோரு டிகிரி தவறு பொறுத்துக அடுத்துள்ள கோணங்கள் மிகை நிரப்பு கோணங்கள் கோணங்களின் ஏரிய இணை பொதுவான முனைக்கதிர் குத்ததிர் கோணங்களின் கூடுதல் முன்னூற்றி அறுபது டிகிரி குறுக்கு வெட்டி எட்டு கோணங்கள் கோண இரு சம வெட்டி இரு சம பாகங்களாக பிரிக்கும் சுருக்கமான தருக ஒரு கண்ணாடி சாளரத்தின் கம்பிகள் படத்தில் காட்டுள்ளவாறு பொருத்தப்பட்டுள்ளது எனில் எக்ஸின் மதிப்பை காணுங்க நான் அதை சரியானுடைய தேர்ந்தெடுத்துக்களையே சொன்னேன் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே எத்தனை கோணம் போனாலும் அதை கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி தான் வரணும் இதில் பாருங்கள் இது எல்லாத்தையும் நம்ம கூட்ட போகிறோம் முப்பது டிகிரி ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் முப்பது டிகிரி இட்ஸ் ஈக்குவல் எல்லாத்தையும் கூட்டினா நூற்றி எண்பது டிகிரி வரணும் அப்போ முப்பது முப்பதும் அறுபது டிகிரி ப்ளஸ் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு எக்ஸ் இருக்குது ஈக்குவல்டு நூற்றி எண்பது டிகிரி அப்போ ஆறு எக்ஸ் ஈக்குவல்டு நூற்றி எண்பது டிகிரிலேருந்து அறுபதை கழிச்சிருங்க ஆறு எக்ஸ் ஈக்குவல்டு நூற்றி இருபது டிகிரி கழிச்சா அப்போ எக்ஸ் ஈக்குவல்ட்டு நூற்றி இருபது டிகிரி பை இந்த ஆறு கீழே வந்துடும் ஓர் ஆறு ஆறு ரெண்டு ரெண்டாறு பன்னெண்டு இந்த ஒரு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இருபது டிகிரி அப்போ ஒவ்வொரு கோணத்தின் அளவு என்ன இருபது டிகிரி இருபது டிகிரி இருபது டிகிரி இருபது டிகிரி இருபது டிகிரி ஒவ்வொன்றொன்னாலும் இருபது எல்லாத்தையும் கூட்டி பாருங்கள் நூற்றி எண்பது வரும் கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் உள்ள கோணங்கள் எக்ஸ் ஒய் மற்றும் எக்ஸ்ட்ரிக்கு மதிப்பே காணுங்க இங்கே பாருங்கள் இங்கே நூற்றி பத்து இருக்குது இந்த ரெண்டு கோணத்தை கூட்டினா நூற்றி எண்பது வரணும் அப்போ நூற்றி எண்பதில் நூற்றி பத்தை கழிச்சிட்டோம் அப்படின்னா இது எழுவது இது எழுபதுனா இதுவும் எழுபதாக தான் இருக்கும் அப்போ எக்ஸோட அளவு என்ன எழுபது டிகிரி இது அறுபதுனா இதுவும் அறுபதாக தான் இருக்கும் இப்படி அறுபதுனா இது அறுபது அப்போ ஒய்ய அளவு அறுபது டிகிரி இது எண்பதுனா இது எண்பது அப்போ இது எண்பதுனா இந்த கோண அளவு என்னவாக தான் இருக்கும் எண்பதாக தான் இருக்கும் அப்போ ஜெட்டிக்வல் டு எண்பது டிகிரி கடிகாரத்தில் நேரமானது நாலு முற்பகல் ஆக இருக்கும்போது முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் இடையே உள்ள கோணம் நூற்றி இருபது டிகிரி நேரமானது ஐந்து முற்பாலாக இருக்கும்போது முள்ளிற்கும் நிமிட முள்ளிற்கும் உள்ள கோணம் நூற்றி எண்பது டிகிரி எனில் முள் நகர்ந்த கோண அளவை காணுங்க அப்போது நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபதை கழித்து பாருங்கள் முப்பது டிகிரி அப்போ மணிமுள் நகர்ந்த கோணம் அளவே காணுங்க கோண அளவு ஈக்குவல் டு முப்பது டிகிரி கொஷின் நம்பர் பதினைந்து கவராய மற்றும் அளவுகளை பயன்படுத்தி கோணம் ஏபிசி ஈக்குவல் டு ஐம்பது டிகிரிக்கு இருசம வெட்டி வரைக கவனிங்க ஃபஸ்ட் என்கிட்ட காம்பஸும் இல்லை நான் சொன்னேன் கையில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு கோணம் இங்கே பி சென்டரில் இருக்கு அப்போ நம்ம பியில் தான் பாகை மணி வைக்க போகிறோம் பாகை மானியை வச்சு என்ன செய்யணும் ஐம்பது டிகிரி பார்க்கணும் ஸோ ஐம்பது டிகிரி அப்ராக்சிமேட்டாக இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஆரோ மார்க் போட்டுருங்க இது ஏ இது பி இது சி இப்போ என்ன பண்ணணும் உங்களுடைய கவராயத்தில் ஏதாவது ஒரு அளவு கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க இங்கே இப்படி ஒரு ஒரு அறவட்டை வரைஞ்சிருங்க அந்த அளவை மாற்றாமல் இங்கேருந்து இங்கே ஒரு வில்லு இங்கேருந்து இங்கே ஒரு வில்லு இப்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்த ஜாயின் பண்ணி விட்டுருங்க இதுதான் கோண இருசம வெட்டி இது இருபத்தஞ்சி டிகிரியாக இருக்கும் இது இருபத்தஞ்சி டிகிரியாக இருக்கும் இது ரெண்டும் சேர்ந்து ஐம்பது டிகிரியாக இருக்கும் இதோட பயிற்சித்தால் ஆறு முடிஞ்சுது அடுத்த கிளாஸில் பயிற்சித்தால் ஏழு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்